கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? I am Roshini from UKG class. I am studying SKP Vanita Matriculation School. நான் இப்ப திருக்குறள் சொல்ல போறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றினா நம்மளுக்கு யாராச்சும் வந்து உதவி செய்யுது, டைம்லி ஹெல்ப். ஞானத்தின்னா என்ன தெரியுமா? பெரிய உலகம். அவங்க செஞ்ச உதவியும் இந்த உலகத்தை விட பெருசு. இப்ப இந்த திருக்குறளோட ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துக்கலாமா? ஒரு காட்டில் எலியும் சிங்கமும் வாழ்ந்துருந்தனர். எலி சிங்கத்து மேலே ஏறி குளிச்சு நின்றுச்சு. அப்ப சிங்கம் என்ன பண்ணிச்சு? குளிச்சு பார்த்தோன்னே யாரா நம்ம குளிச்சு நிற்குன்னு பார்த்தா எலி. அதை அடிக்கலான்னு பார்த்தா சிங்கராஜா எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு தேவையா உதவி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சேன். சிங்கம் சிரிச்சிட்டு நீ என்ன உதவி பண்ண போற எனக்கு, பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் சிங்கம் எங்கேயோ போக்கும் போது வலையில மாட்டிக்கிச்சு. எலி அந்த எதிர்க போயிட்டு இருக்கும் போது சிங்கத்தை பார்த்துச்சு. எலி வந்து அந்த வலைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்திடுச்சு. சிங்கம் எலிக்கு நன்றி சொல்லுச்சு. அதான் நம்ம வள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் மான பெரிது. நன்றி. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.